பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அர்ஜுன், நீ எங்கடா இருக்க? அம்மாவை விட்டுட்டு நீ எங்கடா போன? சீக்கிரமா அம்மா கிட்ட வந்துருடா. உன்னை பார்க்காம உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அம்மாவை பார்க்கறதுக்கு நீ எப்படா வருவ? அம்மா, அர்ஜுன், 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 உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க? அம்மா பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மாவை விட்டுட்டு நீ எங்கடா போன? அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போயிருந்தேன், அதான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. போன்லயும் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுமா. போடா, நாங்க எல்லாரும் எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? சாரிம்மா, இனிமே இப்படி எல்லாம் சொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். சரியா? சரி, அழாதீங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? நீ இன்னும் சாப்பிடலையா அர்ஜுன்? இல்லம்மா, வீட்டுக்கு வந்து உங்க கையில சாப்பிடணும் தான் நான் வந்தேன். என்னடா நீ, நீ ஏற்கனவே பசி தாங்க மாட்டல்ல. அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன், நீ வா. இத பாரு அர்ஜுன், இனிமே அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது, சரியா? சரிம்மா. சரி வா, வா வா அர்ஜுன், வா. நீ பசி தாங்க மாட்டியடா, வா வா அர்ஜுன், வா. மலர், மலர், இங்க பாரு, நம்ம அர்ஜுன் வந்துட்டான். காலையில இருந்து நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு இவன் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போயிருக்கான். போன இடத்துல சாப்பிடாமலே வந்திருக்கான். இவனை நாம என்ன பண்றது? மலர், நீயும் இன்னும் சாப்பிடல? வா அர்ஜுன், நீ வா, வா மலர், வா. உக்கார். ரொம்ப பசிக்குதா? சாப்பிடு, இந்தாப்பா. ஆ, நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு, சாப்பிடு. ரொம்ப பசிக்குதா? சாப்பிடு. அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாத மன உளைச்சல்ல மனநலம் பாதிக்கப்பட்டு பைத்தியமாவே ஆயிட்டாங்களா? எப்படியோ ஒரு பக்கம் அர்ஜுனும் இல்ல, இன்னொரு பக்கம் பெரியம்மா பைத்தியம் ஆயிட்டாங்கன்னா நம்ம வேலை இன்னும் சுலபமாயிடும். சாப்பிடு. நல்லா இருக்கப்பா, சாப்பிடு. அத்தை சாப்பிடு, பாருமா எவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் இவன் சாப்பிடாமலேயே இருந்திருக்கான். இனிமே இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம வெளியவே போக கூடாதுன்னு இவனை நான் நல்லா கண்டிச்சு சொல்லிட்டேன். நீயோ இவனை ஒரு மிரட்டு மிரட்டி வை, அப்பதான் இவன் கேப்பான். நீ சாப்பிடு, சாப்பிடு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆனந்த், யார்கிட்டயா? நம்ம அர்ஜுனுக்கு தான் டிஃபன் ஊட்டிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க ஆனந்த், கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கான், இன்னும் அவன் வரலன்னு சொல்றீங்க? ஆனந்த், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மலர், ஆனந்துக்கு என்னமா ஆச்சு? அர்ஜுன் இங்க தானே இருக்கான், நீ பார்த்துட்டு தானே இருக்க, சொல்லு. என்ன மலர் அமைதியா நிக்கிற? அத்தை, அர்ஜுன் இங்க இல்ல. அத்தை என்ன சொல்ற நீ, பாரு.
இங்க தானே இருந்தா? அதுக்குள்ள எங்க போயிட்டான் அர்ஜுன்? அர்ஜுன் அத்தை, அர்ஜுன் அத்தை, அம்மா அத்தை, அர்ஜுன் இன்னும் வீட்டுக்கு வரல அத்தை. அர்ஜுன் வந்துட்டான்னு நீங்களா அப்படி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா என் புள்ள இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆமா, வர மாட்டானா? ஐயோ அர்ஜுன், ப்ளீஸ் அத்தை அழாதீங்க. அர்ஜுன் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவான், அவனுக்கு எதுவும் ஆகாது அத்தை. மலர், மலர், அர்ஜுன் எங்க போயிட்டான் மலர்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை நான் பார்க்கணும் மலர், எனக்கு அவனை பார்க்கணும். அத்தை, அத்தை, கண்டிப்பா அர்ஜுன் சீக்கிரமே வந்துருவான் அத்தை. நீங்க அழாதீங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அத்தை. நீங்க பயப்படுற மாதிரி அர்ஜுனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தங்கச்சிமா, அத்தையை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைமா, தூங்குனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. கூட்டிட்டு போமா. வாங்க அத்தை, போங்க. வாங்க அத்தை, அர்ஜுன் போங்க அத்தை, போய் படுங்க. வாங்க. நாளைக்கு கண்டிப்பா அர்ஜுன் வீட்டுக்கு வந்துருவாரு. எதை பத்தியும் யோசிக்காம படுத்துக்கோங்க. வாங்க.